அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்ஃபர்மேட்டிவ் தாட்ஸ் தமிழ் தினமும் சின்னல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஜிடபிள் பார்த்திங்க. என்ன வெஜிடபிள் அப்படின்னு கேட்குறீங்களா? உணவே மருந்துன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நல்ல காய்கறிகளில் உள்ள சத்துக்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து ஆயில கூட்டுதுங்க. இது உண்மை தானேங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கியை பற்றி தாங்க. முள்ளங்கியை வந்து நம்ம சர்வசாதாரணமாக ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோங்க. ஆனால் அது அத்தனை நோயை தீர்க்குமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. இன்றைக்கி வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முள்ளங்கி வந்து இதயம் முதல் கல்லீரல் வரை என்னென்ன நோய்கள்லாம் தீர்க்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஓகேங்க, வாங்க டாபிக்கில் வரப்போகலாம். முள்ளங்கி வந்து பூமிக்கு அடியில் விளையக்கூடிய ஒரு காய்கறிங்க. அதை வந்து நீர் காய்கறின்னு சொல்லுவாங்க. இதில் ரெண்டு வகைகள் இருக்குதுங்க.